வெல்கம் டு ஸ்பேர் கிச்சன் கரு. இன்னைக்கு இந்த வீடியோல கொத்தமல்லி மசாலா காஃபி பவுடர் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம்ங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதுல ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் இருக்கனால நம்மளுக்கு இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல்ல வைக்கும், பித்தத்தை குறைக்கும். அது இல்லாம கிளைமேட் சேஞ்ச்னால நம்மளுக்கு சளி இருமல்லாம் இருக்கு இல்லைங்களா. இந்த பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு பெரியவங்களா இருந்தா இதை நம்ம டெய்லியுமே எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு வாரத்துல 3 times கொடுக்கலாங்க. இது தொண்டைக்கு நல்ல இதமா இருக்கும். வாங்க இந்த பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பாக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஸ்பேர் கிச்சன் கருப்புல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த கொத்தமல்லி மசாலா காஃபி பவுடர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சுக்கு எடுத்துக்கலாங்க. அதில் இருக்க மேல் தோலை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த சுக்கில் அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் க்யூர் பண்ணுங்க. நம்ம சுக்கு அப்படியே மிக்சியில் போட்டு அடித்தோம்னா அரைகிறது ரொம்ப கஷ்டப்படுங்க. இந்த மாதிரி இடிக்கல்ல நம்ம வந்து பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம ஒவ்வொன்றா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த பொடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேன் அடுப்பில் வச்சுட்டு 1 cup கொத்தமல்லியை ஆட் பண்ணிடலாங்க. இது 1 cup அப்படிங்கிறது 50 grams அளவு இருக்குங்க வெயிட்டில். ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு இது கறி இடாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வறுக்கும் போதே நல்லா மணம் வரும். இது இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பரப்பி விட்டுருலாங்க. இது ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்து நம்ம இடித்து வச்சுருந்த சுக்கு பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் 1-2 minutes நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இது ஃப்ரை பண்ண நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதையுமே நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி இதுவும் ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அடுத்து இந்த பேனில் 1 tablespoon பெப்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. சுக்குலேயே காட்டம் அதிகமாக இருக்குங்க, பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதுங்க. 1 tablespoonங்கிறது இதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து 1 tablespoon சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இது நல்லா சூடேறினதுக்கப்புறமா இதையுமே நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. அடுத்து அதே பேனில் 10-15 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து இதில் 2 துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. பட்டை அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோடய ஃப்ளேவர் மித்த எல்லா ஃப்ளேவரை விட டாமினேட் பண்ணிடும். உங்களுக்கு பட்டை ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா 1 துண்டு அந்த மாதிரி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா காஃபி டீக்கு பதிலாக நம்ம இந்த ட்ரிங்க் எடுத்துக்கலாங்க. உடம்புக்கு நம்மளுக்கு ரொம்ப ஹெல்தியும் கூட. இது நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்க ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த பவுடர் யூஸ் பண்ணி இன்றைக்கி 2 methodல ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. இதை மிக்சி ஜாரில் நல்லா இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை சலிக்கணும்னு அவசியம்லாம் இல்லைங்க. இப்போ இந்த காஃபி பண்ணுறதுக்கு தண்ணி 2.5 cups ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த கப்பில் 2.5 cups ஆட் பண்ணதில் நம்மளுக்கு பாயில் ஆகி 2 cups கிடைக்குங்க. 1/2 teaspoon நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கொதிச்சு இந்த மாதிரி 2 tumbler அளவுக்கு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வர காஃபி ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த காஃபி பண்ணுறதுக்கு வெள்ளை சர்க்கரைலாம் ஆட் பண்ண வேண்டாங்க. இதில் நீங்கள் பனங்கற்கண்டு இல்லை வெல்லம் இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பால் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. 1/2 cup இதுலேயே பால் ஆட் பண்ணிக்கலாங்க.
இது கொஞ்சம் டைல்யூட்டடாக தான் இருக்கும் தண்ணியாட்டை. இதில் கொதிக்கும்போது சர்க்கரை ஆட் பண்ணக்கூடாதுங்க, அப்படி ஆட் பண்ணால் பால் திரிஞ்சிடும். பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நம்ம ரெண்டு மெத்தடில் கொத்தமல்லி மசாலா காஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோங்க. இந்த மாதிரி நீங்களும் ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஆட் பண்ண பொருட்களோட அளவுகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். பால் ஆட் பண்ண கொத்தமல்லி மசாலா காஃபி தாங்க நான் டேஸ்ட் பண்ணேன். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 80% காஃபி குடிக்கிற மாதிரியே தாங்க இருந்துச்சு. வழக்கமாக சொல்கிறது தாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேரக் கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.